സ്തോത്രം നിങ്ങൾ നല്ല പിതാവേ അന്തുള്ള ആണ്ടവരെ നീടിയ സേവിക്കാവ് സ്തോത്രപ്പ നിങ്ങളുടെ പരിശുദ്ധ പാദത്തെ മുറ്റമിടുകയും നമ്മുടെ ഇറക്കം കിടക്കണം അമ്മയാണ് ആണ്ടവരെ തകപ്പണേ இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தமாக ஏற்பட்ட பயங்கர பாதிப்பு சபா ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மற்ற உலக பிரகாரமான பெரும் நஷ்டம் ஆண்டவரே கத்தாவே நாட்களிலும் இந்த உலகத்துல ஆண்டவரே ஊழியக்காரனின் விசுவாசிகள் இவர்களுடைய ஜெபத்தை நீ கேட்கிற ஒரு ஆண்டவரே தகப்பனே அப்பா இவர்களுக்காகத்தான் நீங்க சிலுவையில மறிச்சிருக்கிறீங்க அதனால இதோ நாங்கள் இந்த வேத வசனத்தை கொஞ்சம் உரித்து ஆராய்ந்து எங்களை உணரும் போது நிச்சயம் எங்கள் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்பீர் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து இந்த வீடியோ செய்தியை அண்டவரே ஸ்தோத்திரப்பா கர்த்தாவே கிருபசி இறக்கப்படம் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம் இந்த இந்த செய்தியோட தலைப்பு என்ன என்றால் அதாவது பாவத்துக்கு உடந்தையா இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஸ்தோத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் ஒருவேளை நம்ம தவறு செய்யாவிட்டாலும் கூட பாருங்கள் மற்றவர்களுடைய தவறுக்கு உடந்தே ஆகும் போது அவர்களுடைய பாவத்துக்கு ஒப்பனையா நம்மளை என்ன செய்து விடுகிறது ஆகிவிடுகிறது ஏன்னா பாவம் செய்கிறத விட பாவம் செய்யறதுக்கு துணையா இருக்கிறது அது அதை விட பெரிய குற்றம் என்று சொல்லி நமக்கு இந்திய சட்டங்களே இருக்கிறது ஸ்தோத்திரம் அதனால வந்து ஆவிக்குரிய பிள்ளைகள் உலக பிரகாரமா நம்ம பெரிய தவறுகளை செய்ய மாட்டோம் ஆனா மற்றவர்கள் செய்யற தவறுகளுக்கு என்ன செய்யறாங்க உடந்தையா கூட வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது சொன்னால் ஸ்தோத்திர சங்கீத புஸ்தகம் 50:18 சொல்லப்பட்டிருக்கு நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய் உபச்சாரரோடு உனக்கு பங்கு உண்டு அப்ப இது யாருக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் உலக ஜனங்களுக்கு அல்ல ஆதியாமுட்டு வெளிப்படுத்தல் வரைக்க கர்த்தர் இந்த சத்தியத்தை யாருக்கு எழுதி கொடுத்துறாருன்னு சொன்னா ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு தான் உலகத்தார்களுக்கு ஒரே ஒரு வசனம் தான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயி அவருடைய அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் ஸ்தோத்திரம் அதிகாரம் கொடுத்தார் என்று நம்ம யோன் சுவிசேஷத்தில் படிக்க முடியும் ஸ்தோத்திரம் அதனால பிரியமானவர்களே ஆதியாம் முதல் வெளிப்படுத்துதல் வரைக்கும் இந்த பிரமாணம் எழுதி கொடுத்தது யாருக்கு மறந்துடக்கூடாது ஸ்தோத்திரம் அது ஸ்தோத்திரம் ஊழியர்களுக்கு விசுவாசிகளுக்கு தான் மறுபடியும் நீங்கள் அது இருதயத்தை நன்றாக ஆழமாக வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தானுக்கு அல்ல தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தரை எழுதி கொடுத்திருக்காங்க ஆகையால் இங்கே சொல்லும் போது ஸ்தோத்திரம் நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய் அப்ப திருடன் என்றால் யார் அப்ப உலக பிரகாரமா திருடன் அல்ல உலக பிரகாரமாக ஸ்தோத்திரம் பண பொருட்கள் நகைகளை திருடர்கள் அல்ல ஸ்தோத்திரம் அப்போ திருடர்கள் அப்படி என்று சொல்லும் போது ஸ்தோத்திரம் அதாவது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுகிறது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கையை திருடுகிறது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மற்றவன் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதாவது சில வேளையில் அந்த கர்த்தருடைய காணிக்க பணத்தை என்ன செய்யறதுன்னா தன்னுடைய பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறது ஸ்தோத்திரம் அல்லது அதை திருடி சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிறது ஸ்தோத்திரம் செலவு பண்ணுகிறது அதனால வந்து ஸ்தோத்திரம் அதனால அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம் திருடனை காணும் போது அப்ப இது வந்து ஆவிக்குரிய திருடர்கள் ஸ்தோத்திரம் ஏன்னா பணம் தெய்வத்துடையது காணிக்க பணம் பரிசுத்தமானது உலக மனுஷர்கிட்ட இருக்கும் போது ஸ்தோத்திரம் வந்து அல்லது விசுவாசிகிட்ட இருக்கும் போது பாவமும் அசுத்தமும் கலந்த படம் ஆனா அது வந்து ஸ்தோத்திரம் என்றைக்கு வந்து ஆண்டவர் நாமத்தில் காணிக்க கொடுக்கிறார்களோ அந்த பணத்துல வந்து ஏதாவது ஒரு கூட குறைய இருந்தாலும் ரத்தத்தால் அது கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் ஊழியக்காரன் இடத்துல என்ன செய்து விடுகிறார் பரிசுத்தமாக்கி கொடுத்துறார் அந்த பணத்தை அவருடைய ரத்தத்தால் என்ன செய்யப்படுகிற அந்த பணம் கழுகப்படுகிறது ஸ்தோத்திரம் கொடுத்த உடனே அது கழுகப்படுகிறது ஜெபம் பண்ணும்போது கழுகப்படுகிறது அது பரிசுத்த பணம் அது தெய்வ பணம் அது கர்த்தருடைய பணம் அப்ப கர்த்தருடைய பணத்தை அவர் இறுதித்துக்கு ஏற்றபடி செலவு பண்ணணும் அவருக்கு விரும்பினபடி செலவு பண்ணணும் இந்த செலவு பண்ணணும் ஏன்னா நானும் பரிசுத்த காணிக்க பணத்தை கடந்த நாட்களில் ஞானம் இல்லாம அறிவு இல்லாம கொஞ்சம் அநாகரியமா செலவு பண்ணி எத்தனையோ பனிஷ்மெண்ட்டுகளை பெரிய லட்சக்கணக்கெல்லாம் பெரிய அளவுல இல்ல சோத்திரம் பாருங்கள் அதை தேவனுக்கு பிரியம் இல்லாம செலவு பண்ணி நான் அடைந்து கொண்ட தண்டனை பனிஷ்மெண்ட் நிறைய உண்டு அதான் சொல்லி சொல்லி தருவார் நேரடியா பேசுவார் ஸ்தோத்திரம் அதை இந்த காதால கேட்டிருக்கிறேன் ஸ்தோத்திரம் நீ இப்படி செய்தாயின்னு சொல்லி உனக்கு நான் இப்படி ஒரு சிச்சை கொடுப்பேன் சொல்லி இப்படிலாம் நிறைய காரியத்தை எனக்கு அதுல நடத்தி கொண்டிருந்த பகுதிகள் உண்டு ஸ்தோத்திரம் அதனால இந்த காணிக்க பணத்தை திருடி கர்த்தருடைய பணத்தை திருடி அல்லது விசுவாசி கர்த்தருக்கு என்று ஸ்தோத்திரம் நினைச்ச காரியங்களை மறுபடியும் மாற்றி அமைக்கிறது ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்த ஜெப வேலையை அல்லது வேத வாசிப்பை அல்லது அர்ப்பணிப்பை ஸ்தோத்திரம் இதையெல்லாம் மாற்றி அமைக்கிறது கொஞ்சம் காசு பணங்கள் வரும்போது கொஞ்சம் நல்ல உலகத்தில் மதிப்பு மரியாதையான மனுஷங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் வந்து அவர்களுக்கு தகுந்தவாறு தங்களை மாற்றுகிறது ஸ்தோத்திரம் இது ஒரு பயங்கர திருடன் ஸ்தோத்திரம்
ஏனென்றால் ரட்சிக்கப்படுகிற நாட்களிலே வந்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் எளிமையா இருக்கும். அப்புறம் காசு பணங்கள் வந்த உடனே அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்தோத்திரம் அந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜனங்கள் மத்தியில கொஞ்சம் மாற்றி என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக நம்முடைய சுபாவத்தை திருடுகிறது ஸ்தோத்திரம். அந்த ஆதியில இருந்த அந்த சுபாவம் கிடையாது. இல்ல இன்றைக்கு நாலூர் போல நம்மளும் அப்படி என்று சொல்லி அதை திருடுகிறது. இதெல்லாம் பயங்கர ஆவிக்குரிய திருடர்கள் ஸ்தோத்திரம். ஆகையால் அதனாலதான் பாருங்கள், இப்படிப்பட்ட திருடர்களை காணும் போது நீ என்ன செய்கிறாய், ஒருமித்து போகிறாய் ஸ்தோத்திரம். உனக்கு அதை குறித்து மனஸ்தாபம் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல. முன்னாடி இந்த சகோதரன் சகோதரி எப்படி ஆண்டவர்கள் ஆரம்ப நாட்கள்ல சோதனை காலங்களில் கஷ்ட காலங்களில் இருந்தார், இன்றைக்கு எவ்வளவு நிர்விசாரமாக தேவனுடைய காரியங்களை திருடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லி அது குறித்து ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் ஸ்தோத்திரம் வேதனை இல்லாமல் அவரோடு கூட என்ன செய்கிறது, ரொம்ப நல்ல ஐக்கியமாக சிநேகமாக இருக்கிறதும். அடுத்தது உபச்சாரரோடு கூட உனக்கு பங்கு உண்டு. கடந்த நாட்கள்ல பயங்கரமான உபச்சார பாலத்தில் இருந்திருப்பார்கள். அப்புறம் பின் நாட்கள்ல வந்து ஸ்தோத்திரம் கொஞ்சம் நல்லவர்களை போல இருப்பார்கள். ஆனா ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறியக்கூடிய அறிவு அடைஞ்சதுக்கு பிறகு அந்த பாவங்கள் வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன கிடையாது, வேதத்தின் பிரகாரம் மன்னிப்பு கிடையாது ஸ்தோத்திரம். மன்னிப்பு கிடைக்கிறதுக்கு வழி இருக்கு, விவரம் அதிகமா சொல்ல முடியாது. கரையை செலுத்தணும். அவர்கள் எந்த இடத்துல பாவம் செஞ்சார்களோ அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமா அறிவிக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் அந்த இடத்துல நீசனாக்கணும். சொல்ல போனா அவங்க கால்களை விழுந்து கூட ஸ்தோத்திரம் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு அறிமுகம் இல்லாத இடத்துக்கு ஓடிடணும். இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கோ உதவி செய்யறதுக்கோ நான் தகுதி இல்லை என்று சொல்லி ஊரோட்டை ஓடிடணும். ஆத்மா காப்பாத்து சொல்லி இப்படி பெரிதான ஒரு கரையை செலுத்தினால் ஒருவேளை இறக்கம் கிடைக்கும். அதனால ஒன்று குறிந்த புஸ்தகத்துல ஒரு உபச்சாரம் பண்ண ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் அங்கே பவுல் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தேன். அப்ப சாத்தான் ஒப்பு கொடுத்து அவன் கூட்டிட்டு போனா அவன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு எலும்பு எலும்பா எண்ணி 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 சத சதையா இஞ்சி இஞ்சியா எண்ணி பயங்கரப்பாடு வெறிக்க முடியாது ஸ்தோத்திரம். அப்புறம் ரெண்டு குறைஞ்சீர்ல அவ்வளவு சோதனைக்கு பிறகு அவன் தன் ஒப்பு கொடுத்திருக்கான், பவுல் அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஸ்தோத்திரம். அந்த சோதனைக்கு அவனு சம்மதிச்சுக்கிட்டான் ஸ்தோத்திரம். நான் இவ்வளவு கொடிய பாவத்துக்கு நான் ஆளானே, அதனால இவ்வளவு சோதனை வந்த பரவாயில்ல அவன் தந்தோஷமா ஏத்துக்கிட்டான். அதனால தேவன் சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்து சாசனை போட்டு பாடுபடுத்தி நச்சு பிச்சு கொன்னு ஸ்தோத்திரம் பயங்கரமா அவனு வேதனைப்பட்டு அவனுக்குள்ள ஒரு மனசாக வந்து ஐயோ நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு தக்க நிறைய கரை செலுத்தாச்சு ஸ்தோத்திரம். ரெண்டு குழந்தைகளை வரும்போது அவன் ஏற்றுக்கொள்ள சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம எவ்வளவு அக்கிரமங்கள் பண்ணாலும் சரி, ஆனா எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தன அந்த ரத்தத்தை நாளாவது பாவம் பண்ணி போண்டு கரை செலுத்தியாச்சு. ஆனா மன திருமணத்துக்கு பிறகு ஆரம்ப நாட்கள் ஒரு சில சிறு சிறு குறைகளை கத்திரி இறக்கம் செய்வார். ஆனா பாருங்க, போக போக சத்தியத்தை கொடுத்து அறியக்கூடிய நல்ல அறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புதிய பாவங்களை செய்யும் போது என்ன என்றால் அதுக்கு தக்க வந்து என்ன செய்யணும், கரையை செலுத்தணும். இல்லைன்னா அந்த ஆத்துமா கிட்ட கிடையாது. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அதுக்கு தக்க கிரயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அப்போ இறக்கத்துக்காக நினைக்கிறோம். ஒருவேளை மன்னிப்பு கிடைக்கலாம் ஸ்தோத்திரம். ஏன்னா வந்து ஸ்தோத்திரம் அங்கே நாம் வேதத்தில் பார்க்கும்போது யோவான் புஸ்தகம் 1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களுக்கு வேண்டுதல் செய்ய சொல்லே. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சவர்களுக்கு வேண்டுதல் செஞ்சாலே என்ன செஞ்சிடும், பாவமாயும் ஸ்தோத்திரம். அதனால வேண்டுதல் செய்யவே கூடாது ஸ்தோத்திரம் அவர்களுக்காக. அவர்களுக்கு கடைசியில் ஒரு ஜனாதிபதி மனம் ஒன்று இருக்கு ஸ்தோத்திரம். அந்த அப்படி என்று சொன்னால் சட்டங்கள் இந்திய சட்டம் அவர்களை கைவிட்டுச்சு. கடைசியில் ஜனாதிபதி ஏதாவது இறங்குனா உண்டு ஸ்தோத்திரம். அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது போல ஸ்தோத்திரம் நமக்கு வேத நீதி பிரகாரம் அந்த பாவங்களுக்கு இது முடிஞ்சு போச்சு ஸ்தோத்திரம். ஆனா கடைசியில வந்து கர்த்தர் வந்து ஸ்தோத்திரம் அந்த மாதிரி ஒரு இறக்கம் உண்டு. அந்த மாதிரி இறக்கம் கிடைச்சவங்க உண்மையா மனம் திரும்பினவங்க என்ன செய்வாங்கனாக்கா, அதாவது ஸ்தோத்திரம் அங்கே கட்டகுமாரன் போல தங்களை தாழ்த்த வருவாங்க. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஆண்டவர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம், இவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் இவனை கனப்படுத்த முடியாது அவர் பேசுகிறார். அவன் சொல்றான் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஸ்தோத்திரம், உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அதனால நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பழைய ஸ்தானம் எனக்கு வேண்டாம், நான் அதை விரும்ப மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு என்ன செய்வான் ஸ்தோத்திரம். ஒரு வேளை நல்ல கனமான ஊழி செஞ்சிருந்தவன் என்ன செய்வான் ஸ்தோத்திரம், விசுவாசியா இருக்கிறதுக்கு பிரயாசப்படுவான். ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு கூட நான் விசுவாசியா இருந்துடுறேன், ஆண்டவர் ஆத்மாவை காப்பாத்தினா போதும், இதெல்லாம் விளக்கமா விரிவா சொல்லக்கில்ல ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தாழ்த்து இருக்கு மாணவர். ஆனா கத்தரை மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி
மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துல எண்ணங்கள் சிந்தை இருக்கும்போது அது உண்மையான மன்னிப்பு அல்ல, போலியான மன்னிப்பு. உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா கெட்ட குமாரனுடைய இறுதி இருக்கணும். உம்முடைய குமாரன் அப்படி என்றால் அந்த பழைய ஸ்தானமே எனக்கு வேண்டாம், அந்த உயர்ந்த ஸ்தானமே வேண்டாம், எனக்கு அந்த கனமான ஸ்தானமே வேண்டாம், எனக்கு நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு முடியாது, எனக்கு அதுக்கு அந்த இதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் வந்து ஒரு விசுவாசியா இருந்து ஆண்டோட இறக்கம் பெற்று அவர்கிட்ட போய் சேர்ந்தா போதும், அப்படிதான் தாழ்த்துறதுக்கு மனம் வரும். இதுதான் உண்மையான ஒரு தாழ்மை. ஒரு ஆவிக்குரிய நல்ல சபையில பாருங்கள், ஒரு மூப்பரா இருந்தவர் மகள் ஒரு முஸ்லீமை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டார். அவர் ஊர்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தவர், பெரிய ஒரு ஆவிக்குரிய சபை. ஸ்தோத்திரம். அவர் ஒரு நாள் சாட்சி எழுந்து நிற்கும் போது சபையே அப்படியே அதிர்ந்து நின்றது. இவன் சாட்சியில் எழும்புக்கு என்ன தகுதி இருக்கு என்று சொல்லி அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஊழியக்காரருக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து எல்லா வேலை பராமரிப்பு என்ன கொண்டுதான் கட்ட செஞ்சார், இனிமேல் ஒரு தமிழர் கழகத்துக்கு கூட நான் வந்து தகுதி கிடையாது, அந்த ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், தயவு செய்து இனிமேல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஏதோ வருவேன் சபையில எட்டி பார்ப்பேன், ஆரம்பிப்பேன் போயிட்டே இருப்பேன், என்ன இதுல நீங்க பலந்தம் பண்ணக்கூடாது அழுதுகிட்டு சொன்னேன். இதான் உண்மையான மனம் திரும்புது. காலம் வரும்போது அந்த முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டு அதே சபைக்கு வந்து அவன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து அழுதார்கள். அந்த பெண்ணும் அவர்களை இறக்கமாய் தேவன் ஏற்றுக்கொண்ட அதுக்கு பிறகு அவரை எடுத்து கர்த்தரே அவரை வந்து என்ன செய்தார். இப்படி ரொம்ப தாழ்மைகள் காரியம்லாம் இருக்கு. சும்மா ஏமாற்றுகிற தாழ்மை அல்ல, கிட்டகுமாரனுடைய தாழ்மை. அதெல்லாம் வந்து சோதனை கொஞ்சம் கவனமா பார்த்தா பயங்கரமா இருக்கு, உண்மையான தாழ்மை. ஆனா இன்னைக்கு அவ்வளவு வந்து போலியான, அதாவது உண்மையான மனம் திரும்புதல், போலியான மனம் திரும்புதல் இன்னைக்கு பண்ணி கொண்டு ஏமாற்ற முடியாது. சோதரம், உண்மையான மனம் திரும்புதல் உண்டாச்சுனா பரிசுத்தாவியானவர் அந்த மனுஷனை காணும் போது இறுதியும் உடையும். சோதரம், தெய்வ இறுதியும் உடையும் போது மனுஷனுடைய இறுதியும் உடையாம இருக்குமா? சோதரம், சக்கரதையா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால வந்து ஸ்தோத்திரம், உபச்சாரத்தை காணும் போது நீ என்ன செய்கிறாய், ஒருமித்து போகிறாய். ஸ்தோத்திரம், திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், உபச்சாரோடு உனக்கு பங்கு உண்டு. ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நான் பார்த்து கர்த்தர் உதவி செய்வராக. ஸ்தோத்திரம். இதோ ஒன்னு ரெண்டோ, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 10:8, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கே ஸ்தோத்திரம், அவர்களில் 1 Corinthians 10:8, அவர்களில் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவர்களில் சிலர் தான் வேசித்தனம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அப்போ சிலர் வேசித்தனம் பண்ணும்போது 23,000 பேர் ஏன் சாகணும் சிந்திக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப சிலர்னா எவ்வளவு பேர் வரும், 50 பேர் வரும், அல்லது 100 பேர் வரும், அல்லது 200 பேர் வரும், 500 பேர் வரும், பலர்னா தான் 1,000 வரும். சரி, சிலர் இருக்கிறதுல ஒரு 1,000 பேர்கிட்ட வச்சுடுவோமே. அப்போ 23,000 பேர் செத்து இருக்காங்க. ஆனா பாவம் செஞ்சது எத்தனை பேரு? 1,000 பேர் தான் பாவம் செஞ்சிருக்காங்க. செத்தது 23,000 பேர். ஏன் 23,000 பேர் சாகணும்? 22,000 பேர் எக்ஸ்ட்ரா ஏன் சாகணும்? என்ன காரணம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பாவத்தை குறித்து வேதனைப்படாம, துக்கப்படாம, கவலைப்படாம, கண்ணீர் விடாம என்ன செய்திருக்கிறார்கள்? இருமாப்பு அடைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அதனாலதாங்க 1 Corinthians புஸ்தகம் 5:2, ஸ்தோத்திரம் 2 இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமல் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள். இது உலகத்தில் இங்க நடக்காத தவறா நடந்து போச்சு. ஸ்தோத்திரம். வச்சரப்பாவும் இங்க நடக்கிற காரியம் தானே. இப்ப யார்தான் செய்யாம இருக்கா? யாருக்கிட்டதான் அது இல்லாம இருக்கு? இப்படின்னு சொல்லி ஒரு மிதப்பிலையும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்க பவுல் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் அந்த நாட்கள் இருமாப்படைந்திருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுடைய ரத்த சிந்தனைபடியினால் வார்னிங் கிடைக்கிறது, எச்சரிக்கை கிடைக்கிறது. அப்ப இந்த எச்சரிக்கை கேட்டு உடனே சுதாரிச்சு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு எச்சரிப்பு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்றைக்கு சுதாரிப்பு கிடையாது. அன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் டைம் கொடுக்கவில்லை, இன்றைக்கு டைம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் சிலர் தான் பாவம் செஞ்சாங்க, செத்தது 23. மத்தவங்க அத்தனை பேரும் அதுக்கு என்ன செய்தார்கள்? உடந்தையா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இது நம்ம பிரதர் தான், இது நம்ம ஊழியக்காரர் தான், இது நம்ம ஊழியத்துக்காக ஒரு பாடுபட்டவர், இவர் மூலமா ஊழியங்கள் கட்டப்பட்டது, இந்த விசுவாசி மூலமாக ஊழியத்துக்கு நிறைய கொடுக்கப்பட்டது, அது செய்யப்பட்டது, இவர் வந்து ஆத்மா ரசிக்கப்படுறதுக்கு ரொம்ப பாடுபட்டவர், பலவித காரணங்கள் நிமித்தமாக என்ன செய்து விடுகிறார்கள்? ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த பாவத்துக்கு உடந்தையாக என்ன செய்து விடுகிறார்கள்? இருந்து விடுகிறார்கள். அது நிமித்தமா என்ன உண்டாகின்னு சொன்னால், அந்த பாவத்துக்கு இவங்களும் உடந்தை
கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.